வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிஃப்டி டெய்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்டேட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றத்தை பியரிஸ் க்ளோஸினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பனிங் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே செல்லாக போகாமல் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு இன்டிசிசிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இது இன்டிசிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டெயில், நடுவில் ஒரு பாடி. ஸோ மார்க்கெட் வந்து மேலேயும் போக முடியல, கீழேயும் வரல. அப்படின்னா என்னத்தும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்ததுனால ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம யூஸ்வல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் நிஃப்டி பார்த்திங்கன்னா 50 MA கீழே இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு ஒரு பியரிஸ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். அது இல்லாமல் அந்த சாப்பினஸ் அப்படியே இருக்கும். எப்போ அந்த 17,600 டிசைசிவாக உடைக்குதோ அப்போ ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும் நம்ம யோசித்தோம். பட் நேற்று அதை பண்ண முடியல. ஸோ நேற்று ஹையான 17,640 க்ளோஸ் ஆகணும். அது டெசிசிவாக பிரேக் அவுட் ஆகும்போது தான் மேல் நோக்கிய அப் ட்ரெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்தில் ஒரு வேரிஸ் செல் ஆஃப்க்கு 16,780 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும், இல்லை அது டெசிசிவாக பிரேக் டவுன் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக சாப்பினஸ் போயிட்டுருக்கு. விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டெரிட்டரி மறுபடி தாண்டில் 20 வரைக்கும் போனது கூலாக பாயி அந்த 17 கீழே வந்துருச்சு. அதே சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெண்ட் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடரோ ஒரு இன்வெஸ்டாரோ பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சாப்பினஸில் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் கூடிய சர்வைவர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பினஸ் பீரியட்குள்ளே அவர் எப்படி பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி தேவையில்லாத என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறாரு, மார்க்கெட்டை வந்து ஒரு எமோஷனல் அப்ரோச் பண்ணாமல் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் த மிஸ்ஸிங் த மூவ், இதை வந்து இதுக்கு ஈல்ட் ஆகாமல் ரொம்ப டிசிப்ளின்டாக சிஸ்டமேட்டிக்காக இந்த காலகட்டத்தை எப்போ ஒரு ட்ரேடர் வந்து ஓவர் கம் பண்ண கற்றுக்கிறாரோ அப்போ டெஃபினட்டாக அவருடைய பார்த்திங்கன்னா அவர் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும், அவர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கன்வெர்ட் ஆகிருப்பாருங்க தான் அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த டூலை வச்சு நம்ம பார்ப்போம் மார்க்கெட்டை. அடுத்த டூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே போய் ரிவர்ஸ் ஆனது மார்க்கெட் வந்து கீழே மறுபடியும் அந்த சேனல் கீழே இருக்குது. ஸோ இந்த டூல் பிரகாரம் மார்க்கெட் இஸ் டெஃபினெட்லி பியரிஷ். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங்க்கு ஒரு அற்புதமான ஒரு விஷுவல் டூல். இந்த சேனலுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் புல்லிஷ், இந்த சேனல் கீழே இருந்தால் பியரிஷ். ப்ளஸ் இந்த சேனலை வச்சு நம்ம லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ட்ரெண்ட் எப்படிங்கிறதையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை வச்சு பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் ட்ரெண்டும் மீடியம் டேர்ம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம நெக்ஸ்ட்டு டூலுக்கு போவோம். ஸோ இந்த டூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் இந்த டூல் பிரகாரம் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த சேனலில் இருக்குது. ஒன்லி திங் மேக்டி இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 4 செஷனில் மேலே வந்து புல்லிஷ் ஆனது இன்றைக்கி ஒரு புல்லிஷாக தான் இருக்குது, பட் ஒரு டவுன் டிக் ஆகிருக்குது. ஃபோர்ஸ் இண்டெக்ஸில் எந்த பெரிய ரீடிங்கும் இல்லை. ஸோ பை அண்ட் லார்ஜ் மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ் ஜோன்குள்ளே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து இந்த சாப்பினஸ் இன்னும் கன்யூ ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போது இந்த ஜோனை ரிசால்வ் ஆகுதோ 17,640 மேலே உடச்சு டிசிஸ்வாக பிரேக் அவுட் ஆகுதோ, இல்லை 16,750 உடச்சு கீழே டிசிஸ்வாக பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டை வாட்ச் பண்ணலாம். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் அண்ட் ட்ரேடுங்கிற சுச்சுவேஷன் தான் மார்க்கெட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் அணுகுமுறை இப்படி தான். சரி, பல நேரங்களில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கன்சாலிடேஷன் பீரியடில், இந்த மாதிரி சாப்பினஸ் பீரியடில் எப்போ ஒரு ட்ரேடர் இருந்து கற்றுக்கிறாரோ இந்த பீரியடில் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருடைய சக்ஸஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கன்சாலிடேஷனை உடச்சி மேலே போகும்போது ஒரு மேஜரான ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை உடச்சி கீழே போக ஒரு மேஜரான டவுன் ட்ரெண்டோ கிரியேட் ஆகும். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை நம்ம உருவாக்க முடியும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி இந்த நிஃப்டி ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம் உன்னை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குரிய ஜேர்னல்ஸ், அதுக்குரிய இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.
ஈவன் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அந்த அந்த மெத்தட் பிரகாரம் ட்ரேட் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிசிஸ் ட்ரேடிங் ஜர்னலில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முதல் வீடியோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை பை, மீண்டும் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.